ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்குறோன்னா, உயில் பத்திரம் எழுதி வைப்பாங்க. அந்த உயில் பத்திரத்தில் உள்ள சாட்சிகள் இறந்துவிட்டாங்கன்னா இல்லை காணாமல் போனால் அந்த உயிலை எப்படி நிரூபிப்பது, அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் சட்ட எக்ஸ்பர்ட் கிடையாது, எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு பகிர்கிறேன். இதை தாண்டியும் வேறு தகவல் இருக்கலாம், நீங்கள் தேடி பார்த்து எது இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது உறுதி செய்து கொள்ளுங்கள். என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உருவளப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வெளியப்பு, டெக் குடியுக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நலவுதி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவு உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உயில் வந்து பெரியவங்க வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வயது முதிர்வில் இல்லை ஏதாவது சொத்துக்களை எழுதி வைக்கணும்னு முன்னுக்கிட்டே அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த சூழ்நிலையில் எழுதி வைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த உயிலை எப்படி ஒரு சில நேரங்களில் அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த உயில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது பிரச்சனையாக மாறும்போது கோர்ட்டில் கொண்டு வழக்காக எது எதிர்பார்ட்டி யாராவது வழக்கு தொடுத்தாங்கன்னா அதை நிரூபிக்கணும், இல்லை தனக்கே எழுதி வச்சிருந்தாலும் அந்த உயிலை இன்னும் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறக்காக கோர்ட்டில் கொண்டு நம்பகத்தன்மை உறுதிப்படுத்துறதுக்கு தானே செல்ஃபாக ஃபைல் பண்ணி அதை உறுதிப்படுத்துவாங்க. ஓகே, ஒரு உயிலின் அடிப்படையில் ஒரு வழக்கை தீர்மானிக்கும் பொழுது அந்த உயில் நடைமுறையில் உள்ளது என்பதை விடவும் அந்த உயில் முறையாக எழுதப்பட்டுள்ளது என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். இது குறித்து உச்ச நீதிமன்றம் SR சீனிவாசா விர்ஸ் பத்மவாத்தமா 2015-5 SEC 274 என்ற வழக்கில் தெளிவாக கூறியுள்ளது. இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 68 ஆனது ஒரு உயிலை எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஒரு உயிலில் சாட்சி கையெழுத்து போட்டுள்ளவர்கள் உயிரோடு இருந்தால் அல்லது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தால் அவர்களில் ஒருவரையாவது சாட்சியாக விசாரித்து அந்த உயில் எழுதப்பட்டதை நிரூபிக்க வேண்டும். ஒருவர் கூட உயிரோடு இல்லை என்றால் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 69 கூறப்பட்டுள்ளவாறு சாட்சி கையொப்பம் போட்டுள்ளவர்களில் ஒருவருடைய கையெழுத்தை தெரிந்துள்ள நபரை சாட்சியாக விசாரிக்க வேண்டும். அவ்வாறு கையெழுத்தை மட்டும் அடையாளம் காட்டுபவர் அந்த உயில் எழுதப்பட்டதை குறித்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் ஜானகி தேவி வெர்ஸ் ஆர் வசந்தி மற்றும் பலர் 2005-1LW455 என்ற வழக்கில் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 68 படித்து பார்த்தால் உயிலில் சாட்சி கையொப்பம் இடுவதும் உயிலை எழுதுவதும் வெவ்வேறு சங்கதிகளாகும். ஒன்று மற்றொன்றை தொடர்ந்து வருகிறது என்றும் ஒரு உயில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கிற காரணத்தால் அந்த உயில் எழுதப்பட்டதை நிரூபித்து விட்டதாக கருத முடியாது. ஒரு வழக்கில் உயிலை நிரூபிக்க எந்தவிதமான சாட்சிகளும் இல்லாத நிலையில்தான் உயில் பதிவு செய்யப்பட்டதற்காக இந்திய சட்டப்பிரிவு 60 சற்பதிவாளரால் வழங்கப்படுகின்ற சான்றிதழை உயில் எழுதப்பட்டுள்ளது என்பதை நிரூபிப்பதற்கான முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று தீர்ப்பு கூறியுள்ளது. அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் கற்பகம் வர்ஸ் இ புருஷோத்தமன் மற்றும் இருவர் 2010-3LW282 என்ற வழக்கில் ஒரு உயில் எழுதப்பட்டது குறித்து மிக கடுமையாக மறுத்துரைக்கப்படாத நிலையில் உயிலில் சாட்சிகள் கையொப்பப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்ப்பு கூறியுள்ளது. எனவே ஒரு உயிலை நிரூபிப்பதற்கு அதில் சாட்சி கையொப்பமிட்டவர்களில் ஒருவரை சாட்சியாக விசாரிக்க வேண்டும். யாரும் உயிருடன் இல்லாத பட்சத்தில் சாட்சி கையொப்பமிட்டவர்களின் கையெழுத்தை அடையாளம் காட்டக்கூடிய ஒருவரை சாட்சியாக விசாரித்து உயிலை நிரூபிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.